சோ போன கிளாஸ் நம்ம வந்து இந்த பகீரத்த பிரயத்னம்ங்கிற ஒரு ஏழாவது பாடம் அதோட அதுல நிறுத்தினோம் பாதியில இல்லையா இந்த பஸ்மசாத்கிருதாக வரைக்கும் நிறுத்தினோம் இல்லையா ஓகேவா சசிகலா மேடம் பிளீஸ் படிங்க ஓகே அபுனராகதானாம் புத்ராணாம் வார்த்தா யதனா ஜாதா ததா சகரஹ ஸ்வபௌத்ரம் அசமஞ்சசுதம் அசு தவ பித்ரு பித்ரு பித்ருவ்யாணாம் மகான் காலோ யதீதஹ சோ இங்க கான்டெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு முந்தின சென்டென்ஸ்ல என்ன படிச்சோம் பக்னே தியானே மகர்ஷிஹி குரோதாக்னி இங்க இது படிச்சோம் இல்லையா மகர்ஷிஹி குரோதாக்னி பரீதாபியாம் நேத்ராபியாம் தான் தஹன்னிவத தர்ஷ அப்படியே புரி வந்த கண்ணோட அப்படியே அவளை பார்த்தார் மகர்ஷேஹே கோபாவிஷ்டஸ்ய மகர்ஷேஹே தர்ஷன மாத்திரேன சர்வே சகர புத்திராக தக்தாக பஸ்மசாத்கிருதாக எல்லாரும் அப்படியே வந்து தேவர் டேர்ன் இன்டு ஆஷஸ் அதோட முடிச்சோம் கதைய இங்க வந்து என்ன இப்போ அப்படின்னா அபுனராகதானாம் புத்திராணாம் வார்த்தா யதாத்ம ஜாதா புனராகதானாம் அப்படின்னா திரும்பி வந்தன்னு அர்த்தம் அபுனராகதானாம் அப்படின்னா திரும்பி வராதன்னு அர்த்தம் சரியா ந புனராகதானாம் அபுனராகதானாம் ந புனக ஆகதக அபுனராகதக தேஷாம் அபுனராகதானாம் புத்திராணாம் அது யாருக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா அந்த புத்திராணாமுக்கு அப்ஜெக்டிவ் இந்த பிள்ளைகளினுடைய எப்படிப்பட்ட பிள்ளைகள் வீடு திரும்பாத பிள்ளைகளினுடைய திரும்பி வராத அந்த பிள்ளைகளினுடைய வார்த்தா யதாக்ன ஜ்ஞாதா வார்த்தானா நியூஸ் அத சம்ஸ்கிருத வார்த்தா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க சான்ஸ்கிருத் நியூஸுக்கு சோ வார்த்தா யதாக்ன ஜ்ஞாதா அந்த அவளை பத்தின அந்த ஒரு சமாச்சாரம் ஒரு நியூஸ் ஆனது யதாக்ன ஜ்ஞாதா எதுவரையில் தெரியவில்லையோ வார்த்தா ந ஜ்ஞாதா சரியா இதுவே வேற ஒரு புள்ளிங்க வார்த்தையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சப்தா ந ஜ்ஞாதா சரியா புஷ்பம் ந ஜ்ஞாதம் ஓகேவா இது எல்லாமே வந்து இந்த ஞாதா ஞாதக ஞாதம் எல்லாமே இத்த பிரத்தியம் ஞாங்கிற தாத்துவோட இத்த பிரத்தியம் சேர்ந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன் லிங்கங்கள் வரும் அதுக்கு ஜெண்டர் உண்டு இல்லையா சோ வந்து என்ன இங்க அபுனராகத்தானாம் புத்திராணாம் வார்த்தா யதான ஜ்ஞாதா திரும்பி வராத அந்த பிள்ளைகளினுடைய அந்த ஒரு சமாச்சாரமானது யதானா எப்பொழுது எதுவரையில் ந ஜ்ஞாதா தெரியவில்லையோ ததா யூ வாஸ் அனேபிள் டு ட்ரேஸ் வேர் ஹிஸ் சில்ட்ரன் ஹாவ் கான் தே ஹவ் கான் டு கான் இன் சர்ச் ஆஃப் தி அஸ்வா யக்ஞாஸ்வம் ஆனா வந்து திரும்பியே வராததுனால அவ என்ன ஆனாங்கிற விஷயமே தெரியாது பிகாஸ் ஹி இஸ் நாட் அவேர் அபவுட் த கர்ஸ் ஆஃப் ஆர் தி அந்த மகர்ஷி கபிலரனுடைய கோபத்தினால அவ வந்து எரியப்பட்டா எரிஞ்சு எல்லாரும் சாம்பலா போயிட்டா அப்படிங்கிற விஷயம் சகரருக்கு தெரியாது சோ அதனால அபுனராகத்தானாம் திரும்பி வராத புத்திராணாம் எல்லாம் சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு வார்த்தா சந்தேஷமானது எதாக்ன ஞாதா எவ்வாறு தெரிய எது வரைக்கும் தெரியலையோ ததா அப்பொழுது சகரஹ அந்த சகரன்கிற அந்த ராஜாவானவர் சுவபௌத்ரம் பௌத்ரம்னா தன்னுடைய பேரன்களை கிராண்ட் சில்ட்ரன் கிராண்ட் சன்ஸ் அவள அசமஞ்சச சுத்தம் யார் அவா அப்படின்னா அசமஞ்சசனுடைய பிள்ளையான அந்த அம்சுமந்தம் ஒருவனதான் சோ இது எல்லாமே இந்த அம்சுமந்தம்க்கு அப்ஜெக்டிவ் அம்சுமந்தா அப்படிங்கிறது அம்சுமந்தம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் ஸ்வபௌத்ரம் தன்னுடைய பேரனான அம்சுமந்தம் அசமஞ்சச சுத்தம் அசமஞ்சஸ்ன்னு தன்னுடைய புள்ள அந்த அசமஞ்சசா சுத்தம் அசமஞ்சசிய சுத்தம் அசமஞ்சச சுத்தம் அவனுடைய புள்ள அப்படிப்பட்ட அம்சுமந்தம் அவனை என்ன பண்ணார் கூப்பிட்டு ஹே வச்ச குழந்தை வச்சனா குழந்தை ஹே ராம மாதிரி சம்போதனத்துல இருக்கு வச்ச யஜ்ஞ அஸ்வம் அன்வேஷ்டும் யஜ்ஞம்னா யாகம் யஜ்ஞசிய அஸ்வம் யாகத்தினுடைய அந்த குதிரை அதை அன்வேஷ்டும் தேடுவதற்காக தேடும் பொருட்டு கதானாம் தவ பித்ருவியானாம் சென்ற உன்னுடைய
ஆன்சஸ்டர்ஸ் மூதாதையர்கள் அவர்களினுடைய மகான் காலக வியதீதக ரொம்ப காலம் ஆயிடுத்து. அதாவது அவ வந்து இங்கேருந்து கிளம்பி பல காலம் ஆயிடுத்து சரியா. எதுக்கோசரம் போனாவா அப்படின்னா யக்ஞ அன்வேஷ்டும் கதானாம் தவ பித்ருவியானாம், யாகத்தினுடைய அந்த குதிரையை அன்வேஷ்டும் அன்வேஷ்டும் அப்படிங்கறது உங்களுக்கு துமுனந்தத்துல இருக்கு. தேடுவதற்காக கதானாம் சென்றவர்களான தவ உங்களுடைய உன்னுடைய பித்ருவியானாம் அந்த மூதாதையர்களுடைய மகான் காலக வத்யதீதக அவ சென்று அவ இங்கேருந்து கிளம்பி நிறைய காலம் கழிந்து விட்டது. வியதீதம் அப்படின்னாலே கழிந்தது, அதுவும் இத்த பிரத்தியத்துல இருக்கு. அதீதம் அதீதக அதீதக காலக சென்ற காலம், வியதீதக காலக அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ண காலம், இங்கேருந்து காலமானது கடந்து விட்டது சரியா. சோ வியதீதா வியதீதம் வியதீதான் மூணு லிங்கத்திலயும் வரும் இது. சோ வியதீதகாங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்தியம் சரியா. வி பிளஸ் அதீதா விங்கிறது அங்க உபசர்க்கம் சரியா இருக்கா. சரியா இருக்கா அந்த சென்டென்ஸ். இமாசிம் தேஷாம் இதி ந ஜாயதே அத சத் இருங்க ந ஜாயதே. ஒவ்வொரு சென்டென்ஸா படிங்க இந்த சென்டென்ஸ் ஸ்டாப் வந்துட்டோம். கிம் ஆசீத் தேஷாம் இதி ந ஜாயதே. தேஷாம் கிம் ஆசீத், கிம் ஆசீத் கிம் அபவத் தேஷாம் தேஷாம் அவளுக்கு என்ன ஆச்சு. இதி ந ஜாயதே, ந ஜாயதே அப்படிங்கிறது பாசிவ். அஸ்மாபிஹி ந ஜாயதே, அஹம் ந ஜாதவான். அஸ்மாபிஹி ந ஜாயதே, எங்களால் நம்மளால அறியப்படவில்லை. அவ இங்கேருந்து போயிட்டாலே வழிய அவளுடைய வாட் இஸ் தேர் கரண்ட் ஸ்டேட்டஸ் நவ் அப்படிங்கறது நமக்கு தெரியல. அதனால அஸ்வாசிய ச அன்வேஷணே பிரவர்த்தஸ்வ இத்யாஹ. அதஹ அதஹன அந்த அந்த காரணத்தின் பொருட்டு. சோ இவா எங்க போனாங்கிறதே தெரியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தேஷாம் அவர்களினுடைய, தேஷாம்ங்கிறது அந்த ஆன்சஸ்டர்ஸ்னுடைய யக்ஞ அஸ்வஸ்ய ச அன்வேஷணே பிரவர்த்தஸ்வ. சோ அவளையும் தேடணும், உன்னுடைய உன்னுடைய மூதாதையர்களையும் நீ தேடணும். யக்ஞ அஸ்வம் அந்த யாகத்தினுடைய அந்த குதிரையினுடைய அன்வேஷனே தேடுவதில் பிரவர்த்தஸ்வன்னு ஈடுபட்டு கொள்ளு அர்த்தம். புரியுறதா? வர்த்து இருக்கு பார்த்தேளா, அதனுடைய லோட்டு இது வர்த்தஸ்வ அப்படிங்கிறோம். பிரவர்த்தஸ்வ புரியுறதா? அத்திம புருஷ ஏக வச்சனம் வர்த்து வர்த்ததே வர்த்தேதே வர்த்தந்தே இருக்கு இல்லையா, அதனுடைய ஆத்மனைபதி அது. ஆத்மனைபதி தாத்து அதனுடைய லோட்டு லகாரம் மத்திய புருஷ ஏக வச்சனம் புரியுறதா? சோ அத்தக அவ என்ன ஆனாலே தெரியல. சும்மாசீத்து தேஷாம் நியாயதே, அதக அந்த காரணத்தினால் துவம் துவம்ங்கிறது இங்க யார பத்தி சொல்றார்? அவனை பார்த்து சொல்றார் துவம் நீ தேஷாம் அப்படின்னா அந்த ஆன்சஸ்டர்ஸையும் யக்ஞாஸ்வஸ்ய யக்ஞம் யாகத்தினுடைய யாகத்துல யாகத்தினுடைய அந்த குதிரையினுடைய அன்வேஷனே தேடுவதில் சப்தமியில இருக்கு பிரவர்த்தஸ்வ நீ ஈடுபட்டு கொள். ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் தெம், நாட் ஓன்லி தெம், ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி சாக்ரிஃபிஷியல் ஹார்ஸ் சரியா. இது ஆக ஆகங்கிறது புரூ தாத்துவினுடைய லிட்டு, ஆக ஆகத்து ஆகு சரியா, செட்னு அர்த்தம் சரியா. மேல சஹ அபி அபி ச பரிவாரஹ பிரஸ்திதஹ த்ரிஷு லோகேஷு அன்விஷன் அந்ததோ கத்வா பாதாலே கபிலம் ஆஶ்ரமே யக்ஞம் அஸ்வம் அந்த தன்னுடைய பரிவாரங்கள், பரிவாரம்னா குடும்பம்னு அர்த்தம். இந்த இடத்துல தன்னுடைய படைபலத்தோட பிரஸ்திதா கிளம்பினான் த்ரிஷு லோகேஷு மூன்று லோகங்களிலும் அன்விஷன்னு தேடிக்கொண்டே அந்த தக கடைசியில் கத்வா பாத்தாலே கத்வா பாத்தால லோகத்திற்கு சென்று விட்ட பிறகு
கபிலருடைய ஆசிரமத்தில் யக்ஞியம் அஸ்வம் ததர்ஷ, யக்ஞத்தை சம்பந்தமான அந்த குதிரையை ததர்ஷன பார்த்தான். அர்த்தம் ததர்ஷவும் லிட்டில் இருக்கு உங்களுக்கு. சோ சஹ பிளஸ் அபி சோபி அப்படின்னு ஆயிருக்கீங்க. அவனும் கூட சபரிவாரக அப்படின்னா பரிவார சைதா இத்தர்த்தா, பரிவாரத்தோடு பரிவாரங்களோடு கூட. பிரஸ்திதா, பிரஸ்திதா அப்படிங்கிறது ஸ்தாங்கிறது தாத்துவங்க, பிராங்கிறது உபசர்க்கம், இத்த பிரத்தியத்துல இருக்கு. சஹ பிரஸ்திதா அதான் மீனிங்க. அவன் கிளம்பினான், எவ்வாறு கிளம்பினான்? சபரிவாரக பிரஸ்திதா, பரிவாரங்களோடு கிளம்பினான். எங்க போனான்? த்ரிஷுலோகேஷு அன்விஷன்னு, மூன்று உலகங்களிலிருந்து உலகத்திலும் அன்விஷன்னு தேடிக்கொண்டு, சத்ரு பிரத்தியம் தேடிக்கொண்டே, ஹி வாஸ் சர்ச்சிங் எவ்ரிவேர் இன் ஆல் த த்ரீ லோகாஸ். அந்த தக கடைசியாக பாத்தாலே கத்வா, பாத்தாளத்தில் அடைந்து விட்ட பிறகு, பாத்தாளேங்கிறது சப்தமி, கத்வாங்கிறது துவா பிரத்தியாந்தம் கம்மு தாத்து. கபிலாசிரமே, கபிலருனுடைய ஆசிரமத்தில் யக்ஞியம் அஸ்வம், யக்ஞியம் அப்படின்னா யக்ஞ சம்பந்தியம் அர்த்தம், யாக சம்பந்தமான அந்த குதிரையை ததர்ஷ பார்த்தான். சஹ ததர்ஷ, அவன் பார்த்தான். எதை பார்த்தான்? அஸ்வம் ததர்ஷ, குதிரையை பார்த்தான். எந்த அஸ்வத்தை பார்த்தான்? யக்ஞியம் அஸ்வம் ததர்ஷ, யாக சம்பந்தமான அந்த குதிரையை பார்த்தான். எங்கு பார்த்தான்? கபிலாசிரமே ததர்ஷ, கபிலருனுடைய ஆசிரமத்தில் பார்த்தான். எங்கு இருக்கு அந்த ஆசிரமம்? பார்த்தாலே கபிலாசிரமே. சோ இந்த கபிலாசிரமே அட்ஜெக்டிவ் என்ன? பார்த்தாலே, பாத்தாளத்தில் உள்ள அந்த கபிலாசிரமே ததர்ஷ. எப்படி போய் பார்த்தான்? த்ரிஷுலோகேஷு அன்விஷன்னு அந்த தகத்வா பார்த்தாலே, மூன்று லோகங்களிலும் தேடிவிட்ட பிறகு கடைசியாக பாத்தாளத்திற்கு சென்று அங்கு பாத்தாளத்தில் இருக்கின்ற கபிலாசிரமே யக்ஞியம் அஸ்வம் சாக அம்சுமான் ததர்ஷ. கிளியரா இருக்கா? சரியா இருக்கா? தத்ரத்யம் மகர்ஷி, தத்ரத்யம் தத்ரத்யம் மகர்ஷி பிரணம்ய சவி சவிநயம் சவிநயம் நிஜவிருத்தாந்தம் நிஜவிருத்தாந்தம் நிவேதயம் ஆச, நிவேதயம் ஆச. தத்ரத்யம் அப்படின்னா தத்ரஸ்திதம் நடத்தும், அங்கு இருக்கின்ற மகர்ஷி அந்த மகர்ஷியை பிரணம்ய நமஸ்காரம் செய்து விட்ட பிறகு, லியப்புல இருக்கு நம்ம தாத்து, பிர உபசர்க்கம் வந்திருக்கு. பிரணம்ய நமஸ்காரம் செய்து விட்ட பிறகு சவிநயம் வினயேன சைதம் அர்த்தம், வினயத்தோடு கூட பணியோடு நிஜவிருத்தாந்தம் தன்னுடைய விற்த்தாந்தத்தை, விற்த்தாந்தம்னா கதை, தன்னு தான் எதுக்கு வந்திருக்கோம், யாரு எந்த வம்சத்தை சேர்ந்தவன், எந்த குறிக்கோளை குறிச்சு இங்க வந்திருக்கான் அப்படிங்கிறத நிவேதயா மாச அப்படின்னா அவருக்கு கன்வே பண்ணான்னு அர்த்தம். நிவேதயா மாசங்கிறது லிட்டில காரம், சரியா? நிவேதயா மாச மாசத்துகு மாசுகு பிரதம புருஷ ஏகவசனம். சோ தத்ரத்யம் தத்ரஸ்திதம் மகர்ஷிம், அந்த மகர்ஷியை பிரணம்ய நமஸ்கரித்த பிறகு சவிநயம் பணிவோடு கூட நிஜ விருத்தாந்தம் தன்னுடைய அந்த கதையை, தன்னுடைய வந்த அந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் விசிட், அத நிவேதயா மாச சொன்னார், சரியா? அப்புறம் இங்க வந்து இது சப்ஜெக்ட் போடல, சஹ நிவேதயா மாச நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ராஜகுமாரான அந்த அம்சுமான் இருக்கான் பத்தேடா, அந்த அம்சுமான் நிவேதயா மாச நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும், சரியா? அப்புறம் மகர்ஷிர் அபி தம் வினீதம் விக்யாய துர்மதாந்தானாம் தத் பித்ருவ்யானாம் துர்கதி உக்த்வா அஸ்வம் நேது அனுஜக்னே. சோ மேலும் என்ன, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மகர்ஷிஹி அபி, அந்த மகர்ஷியும் கூட, மகர்ஷிஹி பிளஸ் அபி மகர்ஷி ரபி, விசர்க்கம் வந்து அவங்களுக்கு வந்து ரகாரமா பிடித்தங்க. மகர்ஷி ரபி தம் வினீதம், தம் வினீதம் அம்சுமந்தம் அர்த்தம், அந்த ரொம்ப பணிவோடு இருக்கின்ற அவனை விஜ்ஞாய அப்படின்னு அறிந்து கொண்டுன்னு அர்த்தம், சரியா? ஞாங்கிறது தாத்து உங்களுக்கு, நியாயத்தே நியாயத்தே நியாயந்தேன்னு வரும், வீங்கிற உபசர்க்கம் சேர்ந்து லெப்புல இருக்கு. அந்த பணிவோடு இருக்கின்ற அந்த அம்சுமானை அறிந்து கொண்டு விட்ட பிறகு, ஏன்னா அவனும் வந்து ரொம்ப கர்வமா பேசினான்னு வச்சுக்கோங்க, மை ஆன்சஸ்டர்ஸ் கேம் ஹியர்
ஐ டோன்ட் நோ வேர் தே ஆர் அப்படின்னு இப்படி தோள்பட்டை எல்லாம் தூக்கின்லாம் பேசுவா பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேசினா அவனுக்கும் சாபம் தான், அவனும் வந்து பஸ்மஸ் பஸ்மம் தான் அடுத்த க்ஷணமே. அவன் வந்து ரொம்ப பணிவோட வந்து கேட்டதுனால அந்த பணிவை அறிந்து கொண்டு விட்ட பிறகுன்னு அர்த்தம். சோ மகர்ஷி ரபி தம் வினீதம் விஜ்ஞாய ஒண்ணு, இன்னொன்னு வந்து துர்மதாந்தானாம் தத் பிதிருவியானாம் துர்கதியும் உக்துவா. சோ வந்து இந்த மாதிரி பணிவாக இருக்கின்ற அவனை அறிந்து கொண்டு விட்ட பிறகு துர்மதைஹி அந்தானாம், தன் துர்மதம் மதம்னாலே ஒரு கர்வம் நடக்கும், துர்மதா அப்படின்னா கெட்ட ஒரு ஒரு நான் தான் அப்படின்னு இருந்த அதனால அந்தானாம், அந்தானாம்னா பிளைண்ட் நடத்தம், ஹூ பிகேம் பிளைண்ட் டியூ டு அரகன்ஸ், அப்படி இருக்கின்ற தத் பிருத்திவியானாம் பித்ருவியானாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தஸ்ய, இங்க தத்துங்கிறது தஸ்யங்கிற அர்த்தம் சமாசத்துல இருக்கு, அந்த தத்து யார், அந்த தஸ்ய யாருக்கு போறது, அவனுடைய பித்ருவியானாம் புரியறதா, தத்து பித்ருவியானாம் அப்படின்னா தஸ்ய பித்ருவியானாம் அவனுடைய மூதாதையர்கள், யாருடைய மூதாதையர்கள், அம்சுமானுடைய மூதாதையர்களுடைய சஷ்டி பகுவச்சனம். சோ இந்த தத் பித்ருவியானாம்க்கு அட்ஜெக்டிவ் எது, துர்மத அந்தானாம் புரியறதா, ஒரு அரகன்ஸ்னால பொட்டையாக்கப்பட்ட அதாவது பிளைண்ட் ஆக்கப்பட்ட அந்த அவனுடைய அந்த மூதாதையர்களுடைய துர்கதிம் அப்படின்னா கதினா வழி, துர்கத்தினா கெட்ட வழியை உத்துவா அப்படின்னா அவ நடந்த அவளுடைய பேட் ஃபேட்னு அர்த்தம் சரியா, கதிம் பிளஸ் உத்துவா கதி முக்துவா. சோ இங்க துர்கதிங்கிற இடத்துல நீங்க பிரிச்சுக்கணும், கதிம் பிளஸ் உத்துவா புரியுறதா, புரியுதா, ஒரு நிமிஷம் இங்க வந்து எப்படின்னா இந்த இடத்துல கதிம் சரியா, கதிம் சரியா பிளஸ் உக்துவா அப்படிங்கிறது ஊ இத்த பிரத்தியம் உக்துவா ஓகேவா. சோ ரெண்டும் சேர்ந்து கதி உக்துவான்னு வந்திருக்கு, துர்கதிம் பிளஸ் உக்துவா, உக்துவான சொல்லிவிட்ட பிறகு வத்து தாத்து துவா பிரத்யாந்தம். சோ அவனுடைய கெட்ட கதியை அவர்களுடைய கெட்ட நிலைமையை சொல்லிவிட்ட பிறகு அஸ்வம் நேதும் அந்த குதிரையை எடுத்து கொண்டு செல்வதற்கு அனுஜக்ஞே அப்படின்னா ஹி அலௌடுன்னு அர்த்தம், ஹி கேவ் ஹிம் பர்மிஷன் டு டேக் த இது அது பேர் என்ன ஹார்ஸ் புரியுதா உங்களுக்கு, கிளியரா இருக்கா, ஹி கேவ் ஹிம் த பர்மிஷன் டு டேக் த ஹார்ஸ். சோ நேதும் அனுஜக்ஞே, நேதும் அப்படிங்கிறது நீ தாத்து துமனந்தம், நீ நயதி நயதி நயதா நயந்தி அழிச்சுண்டு போறது இல்லையா, அதனுடைய துமனந்தம் ஜக்ஞே அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில இருக்கு, ஜானீதே ஞா அவபோதனே டு நோங்கிற அர்த்தத்துல அணுங்கிற உபசர்க்கம் வந்ததுனால உங்களுக்கு வந்து அலௌடுன்னு அர்த்தம், பர்மிஷன் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் சரியா, ஹி அக்ரீட் டு ஃபார் அம்சுமான் டு டேக் த ஹார்ஸ் ஃப்ரம் தேர் புரியுதா உங்களுக்கு, கிளியரா இருக்கா. சோ மகர்ஷி ரபி தம் விநீதம் விஜ்ஞாய துர்மதாந்தானாம் தத் பித்ருவியானாம் துர்கதி முக்துவா அஸ்வம் நேதும் அனுஜக்ஞே. அதுக்கப்புறம் மேல அம்சுமான் பித்ருவியானாம் உத்தம கதிஹி கதம் பவிஷ்யத்தி இதி மகர்ஷி பிரார்த்தயாமாஸ. மேலும் என்ன அம்சுமான் என்ன பண்ணா, பித்ருவியானாம் உத்தம கதிஹி, பிகாஸ் அவ எல்லாரும் பல வருஷம் முன்னாடி தே காட் தே வர் டர்ன்ட் இன் டு ஆஷஸ் இல்லையா, அப்போ பல வருஷங்க அப்புறம் தானே கண்டுபிடிச்சான். சோ அம்சுமான் வந்து என்ன கேக்குறாரு அப்படின்னா, பித்ருவியானாம் தன்னுடைய மூதாதையர்களுடைய உத்தம கதிஹி நல்ல ஒரு சிரேஷ்டமான ஒரு நிலைமையானது கதம் பவிஷ்யதி இது எவ்வாறு ஆகும் என்று மகர்ஷிம் பிரார்த்தயாமாச மகரிஷியை கேட்டான். சோ இங்க மெயின் சென்டென்ஸ் என்ன உங்களுக்கு, அம்சுமான் பிரார்த்தயாமாச, அம்சுமான் பிரார்த்திச்சான், அம்சுமான் ரெக்வெஸ்டட், பிரார்த்தயாமாசங்கிறது லிட்டில் இருக்கு, பிரார்த்தயதி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய
உங்களுக்கு பிரார்த்தையா மாச அப்படிங்கிறது லிட்டு பாஸ்ட் டென்ஸ். சோ பிரார்த்தித்தான், யாரை பிரார்த்தித்தான், மகரிஷிம் பிரார்த்தையா மாச. ஓகேவா? பித்ருவியானாம் உத்தமகதிஹி கதம் பவிஷ்யதி, இது என்ன கேட்டான் அப்படின்னா தன்னுடைய மூதாதையர்களுடைய உத்தமகதிஹி, ஏன்னா அவ வந்து தேவர் ஆல் டேர்ன் இன் டு ஆஷஸ், அவளுக்கு வந்து அந்த பித்ருகாரியம்ல எதுவுமே பண்ணல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு வந்து உத்தமகதி, அவளுக்கு வந்து அந்த மேல்லோக கதியானது எப்படி நடக்கும், கதம் பவிஷ்யதி, பவிஷ்யதி பிளஸ் இதி. இந்த பவிஷ்யத்தில அந்த தீ இருக்கு பார்த்தேளா, இந்த தீயோட இதியினுடைய ஈ சேர்ந்துக்கும், சேர்ந்த உடனே தீ தீ அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆனா அது என்ன சந்தி சொல்லிருக்கேன் நானு, சவர்ண தீர்க்க சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, சவர்ண தீர்க்கம், பவிஷ்யதி பிளஸ் இதி சவர்ண தீர்க்கம். வெரி குட். கதம் பவிஷ்யதி பிளஸ் இதி, பவிஷ்யதி பிளஸ் இதி, பவிஷ்யதி இதி மகர்ஷிம் பிரார்த்தையா மாச. தெரிஞ்சுதா? இப்ப யாரோ ஒருத்தர் இந்த சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, வர்ப் எது சொல்லுங்க. ராஜலட்சுமி மேடம் சொல்லுங்க. அம்சமான், அம்சமான் கர்த்தா. பித்ருவியானாம் உத்தமகதிஹி கதம் பவிஷ்யதி. He asked. He asked the Maharshi. Verb edu idla. Kriyapadam idu. Prarthana maadi prarthaya maasa little kaaryam. Aama kriyapadam. So ungal object vandu dvitiya vibhakti ekavachanam illaya, maharishim adhu dhaan object. Main sentence adha. Amshuman maharishim prarthaya maasa. Prarthaya maasa. Amshuman anavan maharishiyai ketaan. Enna ketaan? பித்ருவியானாம் உத்தமகதி கதம் பவிஷ்யதி இதி பிரார்த்தயாமாஸ. புரியுதா? சரியா, மேல படிங்க சசிகலா மேடம், படிங்க. கங்கா, கங்கா ஜலேன யதா தேஷாம் பஸ்ம பஸ்மராஷய சித்தா பவந்தி ததா தேஷாம் அனு அனு தேஷாம் உத்தமகதய தேஷாம் உத்தமகதய ஸ்தேத்ஸ்யந்தி இதி மகர்ஷிஹி பிராஹ. மேலும் தேஷாம் பஸ்ம ராசி, ராசி ராசிஹி ராசி ராசயா நூறல்ல இருக்கு, அந்த ஹீப் ஆஃப் ஆஷஸ் அர்த்தம் ராசயனா பஸ்ம, அவர் அவர் அவர்களுடைய அந்த பித்ருவியானாம் அவனுடைய அந்த மூதாதையர்களுடைய பஸ்ம ராசயா, அவர் அந்த அந்த ஆஷஸ் இருக்கு பார்த்தேடா, 60,000 போயிருக்கான் இல்லையா? சோ அப்ப எவ்வளவு இருக்கும் அந்த ராசி குவியல், அந்த சாம்பலனுடைய குவியல், அது யதா சிக்தாக பவந்தி ததா தேஷாம் உத்தமகதையாக சேத்ஸ்யந்தி. சிக்தாக பவந்தினா அந்த ஆஷஸ் வந்து ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் அந்த டெத்துக்கு அப்புறம் கொண்டு போய் அதை சாகரத்துலயோ சங்கமத்திலயோ எங்கேயாவது வந்து ஆத்துலயோ இதுலயோ சமுத்திரத்திலயோ சாகரத்திலயோ கரைப்போம். சோ இந்த மாதிரி அந்த பஸ்ம ராசியானது சிக்தாக அப்படின்னா நினைக்கப்பட்டது, ஈர ஜலத்துல அந்த மாதிரி விடப்பட்டதுன்னா ததா அப்பொழுது தேஷாம் உத்தமகதையாக சேத்ஸ்யந்தி, அவர்கள் உத்தமகதியை அடைவார்கள். சரியா? அவர்களுக்கு தேஷாம் உத்தமகதையாக சேத்ஸ்யந்தி இது மகரிஷி பிராக, அவர்களுக்கு உத்தமகதியானது அடையப்படும். சேத்ஸ்யந்தி இது மகரிஷி பிராக, மகரிஷியானவர் சொன்னார். சோ தேஷாம் பஸ்மராசய யதா சித்தாக பவந்தி, சித்தாக எல்லாம் இத்த பிரத்தயம், சித்தாக பவந்தி நினைக்கப்பட்டதாக ஆகுமோ ததா அப்பொழுது தேஷாம் அவர்களுடைய அந்த மூதாதையர்களுடைய உத்தம கதியானது கதையா கதிஹி அதனுடைய புளூரல் கதையா சேத்ஸ்யந்தி உத்தம கதியானது அடையப்படும் அடைவார்கள். சரியா? இதி என்று மகரிஷி பிராக அந்த கபில மகரிஷியானவர் சொன்னார். பிராகங்கிறது உங்களுக்கு திருப்பியும் புரூதாத்து, பிராங்கிற உபசர்க்கம், ஆஹ ஆகத்துகு ஆகு, பிராக பிராகத்துகு பிராகு. சரியா? சேத்ஸ்யந்திங்கிறது உங்களுக்கு சித்துங்கிற ஒரு தாது. ஓகே, பிரதம புருஷா பகுவச்சனத்துல இருக்கு, லட்டு லக்காரம். புரியுதா? மேல படிங்க. ததனந்தரம் அம்சுமான் யஜ்ய அஸ்வம் ஆனிய யஜ்யம் கதஞ்சித் புத்திர புத்திர சோகா புத்திர சோகா தருரேன
ஆஹுரேன பிதாமகேன பூரயாமாச. சோ வந்து என்ன ததனந்தரம் அதற்கு பிறகு அம்சுமான் என்ன பண்ணா அப்படின்னா யஜ்ஞ அஸ்வம் ஆனிய யாகத்தினுடைய அந்த அஸ்வத்தை ஆனிய ஆனியன அழித்து கொண்டு வந்து வந்து விட்ட பிறகு சோ என்னது ஆனியங்கிறது என்னது என்ன என்ன தாத்து என்ன உபசர்க்கம் அவங்க யாகத்தினுடைய அந்த அஸ்வத்தை கொண்டு வந்து விட்ட பிறகு யஜ்ஞம் கதம் சித்து புத்திர சோகாதுரேன பிதாமகேன பூரயாமாச. சோ யஜ்ஞம் யாகத்தை என்ன பண்ணா யாகத்தை பூரயாமாச சரியா யாகத்தை முடித்தான். யார வச்சுட்டு முடிச்சான் பிதாமகேன பூரயாமாச. பிதாமகர்னா தாத்தா, தாத்தாவால அந்த யாகத்தை முடிக்கும்படி செய்தான். புரியுறதா உங்களுக்கு? லிட்டில இருக்கு பூரயாமாசங்கிறது. எப்படிப்பட்ட தாத்தா அப்படின்னா பிதாமகேனங்கிறது எத்தனாவது விபக்தியில இருக்கு? மூணாவது விபக்தி. சோ அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் வந்து புத்திர சோகா துரேன பிதாமகேன. புத்திர சோகா, புத்திரன் போயிட்டாங்கிற ஒரு சோகத்தினால ஆதுரக அப்படின்னா கஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற. சரியா, புத்திர சோகேன ஆதுரக புத்திர சோகாதுரக தேன புத்திரா சுகா சோகாதுரேன பிதாமகேன. புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த தாத்தாவினால் கதம் சித்து எப்படியோ யாகத்தை பூரையா மாச முடித்தான். ஏன்னா அவன் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணான், அப்பதான் தே ரிலீஸ் த ஹார்ஸ். பட் என்ன ஆச்சு, அந்த ஹார்ஸ் வந்து காணாம போயிடுச்சு. இந்திரன் கொண்டு போய் பாதாளத்துல போட்டான். அதுக்கப்புறம் அந்த இவருடைய முனியினுடைய இதனால கண் பார்வையினால அவ எல்லாரும் பஸ்மமாக்கப்பட்டார்கள். அதனால வந்து த யாகா வாஸ் நாட் கம்ப்ளீட்டட் இல்லையா. சோ அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அம்சுமான் வந்து அந்த யஜ்ஞ யாகத்தை அழிச்சு எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் யஜ்ஞம் கதம் சித்து பூரையாமாச, யஜ்ஞத்தை எப்படியோ முடிச்சார். யார வச்சுட்டு முடிச்சார்னா பிதாமகேன பூரையாமாச. சரியா, கரெக்டா இருக்கா? அப்புறம் ததஹ சகரஹ பௌத்ரம் அம்சுமந்தம் ராஜ்யாபிஷேச்ய கங்காவதாரணார்த்தம் தபஸ்தப்தும் வனம் கதஹ. நதஹ சகரஹ என்ன பண்ணார் அதுக்கப்புறம்? சகர ஏன்னா வந்து இந்த வேலையை முடிச்சாச்சு, அஸ்வமேத யாகம் முடிஞ்சு கொடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அவ பௌத்திர அவ புத்திரர்கள் அத்தனை பேருக்கும் இது வரணுமோனோ, அது பேர் என்ன, நல்ல கதி வரணுமோனோ, உத்தம கதி வரணுமோனோ. அதுக்கோசம் என்ன பண்றார், ததஹ சகரஹ சகர ராஜாவானவர் பௌத்திரம் அம்சுமந்தம் தன்னுடைய பேரனான அந்த அம்சுமானை அம்சுமான் மந்தௌ மந்தக. சரியா, மந்தம்ங்கிறது த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம். அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ், பௌத்திரம் பேரனான அம்சுமந்தம். சரியா, தன்னுடைய தத்தக சகரக பிறகு அந்த சகர ராஜாவானவர் தன்னுடைய பேரனான அந்த அம்சுமானை ராஜ்யே அபிஷிச்சிய ராஜ்யத்தில் அபிஷேகம் காரனேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அபிஷிச்சியங்கிறது லெப்ல இருக்கு. சரியா, அபிஷிச்சிய ராஜ்யத்தில் அபிஷேகம் காரனேட் பண்ணிட்டோம். கங்கா அவதரணார்த்தம் அவதாரணார்த்தம், கங்கையானது பூமிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஏன்னா இத்தனை இதையும் வந்து சேஞ்சரம் பண்ணணும். சித்தாகா பவந்தி, அந்த ராசியானது பஸ்ம ராசியானது எப்ப வந்து சித்தமாறுதோ அப்ப அவளுக்கு உத்தம கத்தின்னு சொல்லிட்டார் அந்த கபில ரிஷி. சோ என்ன பண்ணணும், கங்கை வந்து அதை வந்து சித்தமாக்கினாதான் உண்டு. சோ அதனால என்ன பண்ணார், கங்காவதாரணார்த்தம் அவதாரணார்த்தம், கங்கையை அவதாரணார்த்தம் பூமிக்கு வர வர வரத்துக்கோசரம். அவதாரணார்த்தம்ங்கிறது சதுர்த்தி அர்த்தத்துல வரும், அவதாரனாய அது கீழே வருவதற்கோசரம் தபஹ தப்தும் தபஸை தப்தும். தபஸுங்கிறது தபஹ தபசி தபாம்சி, தபஹ தபசி தபாம்சின்னு சப்தம். இந்த த்வித்யா விபக்தி ஏகவசனத்துல இருக்கு, ஆப்ஜெக்ட்ல இருக்கு. தவத்தை தப்தும், தவத்தை செய்ய வேண்டுவதற்காக செய்வதற்காக தப்தும் அப்படிங்கிறது தப்புங்கிறது ஆத்து தபதி தபத்தக தபந்தின்னு லட்டு வரும். தப்துங்கிறது தப்பு பிளஸ் தும்,
வனம் கதஹ காடுக்கு சென்ற காட்டுக்கு சென்றான் சரியா சோ இங்க மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு என்னது சகரஹ வனம் கதஹ இதான் மெயின் சென்டென்ஸ் கதஹங்கிறது என்னது உங்களுக்கு அது இக்த பிரத்யயம் கம் தாது ஆமா கம் தாது ஸ்திரீலிங்கமா இருந்தா என்ன வரும் கதஹ இடத்துல ராமசப்தம் மாதிரியே வரும் சோ இங்க வந்து சகரஹ வனம் கதஹ மெயின் சென்டென்ஸ் அதான் சகரனானவன் காட்டுக்கு சென்றான் எப்படிப்பட்ட சகரன் அப்படியே எதுக்கோசரம் போனா தபஹ தப்தும் தபஸை செய்வதற்கோசரம் எதுகோசரம் தபசு கங்கா அவதாரணார்த்தம் கங்கையை பூமிக்கு இறக்க வேண்டும் என்பதற்காக அதுக்கோசரம் என்ன பண்ணா பௌத்திரம் அம்சுமந்தம் ராஜ்ய அபிஷிச்சிய தன்னுடைய பேரனான அந்த அம்சுமானை ராஜ்யத்தில் அபிஷேகம் செய்து விட்ட பிறகு கங்கையை பூமிக்கு இறக்குவதற்காக தபஸை செய்வதற்காக வனம் கதா சென்றான் சரியா அதுக்கு காலதர்மம் கத அப்படின்னா காலதர்மம்னா இந்த காலத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காலத்துலதான் இவ்வளவுதான் ஆயுசுன்னு ஒருத்தருக்கு இருக்கும் இல்லையா இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் ச தத்ர அக்ருதார்த்தா அப்படின்னா அசஹ அசஹங்கிறது இங்க சகரஹ இந்த சகரனானவன் தத்ர தஸ்மின் சமயே இல்லைன்னா தஸ்மின் காரியே அக்ருதார்த்தக செய்யப்படாத முடிக்கப்படாத வேலையோடு இருக்கின்ற சக சகரக காலதர்மம் கதக அப்படின்னா இறந்து விட்டார் புரியுதா அதுக்கப்புறம் மேல தத்புத்ரோ திலீபஷ்ச ராஜ்யந்தே வனே தபஸ்தத் தததனந்தரம் அதற்கு பிறகு முதல்ல இவர் போயிட்டார் யாரு சகரன் போயாச்சு அம்சுமான் என்ன பண்ணா அம்சுமானும் அம்சுமான் ததக தத் புத்திரா திலீபாச்சா அம்சுமானும் அவனுக்கு பிறகு ததகனா ஆப்டர் ஹிம் தத் புத்திரஹ அப்படின்னா கசிய புத்திரஹ கசிய புத்திரஹ அம்சுமன் அம்சுமானுடைய புத்திரனான இங்க பாருங்க சம்ஸ்கிருதத்துல தத் புத்திரஹ அப்படின்னு போட்டுருவா இந்த இடத்துல தேஷா முத்தமகதையஹ இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா புரியவே புரியாது இந்த இடத்துல தத்துக்கு வந்து நீங்க வேற சொன்னேள் தத்து இங்க வேற சொல்றேன்னா அந்த இடத்துல என்ன கான்டெக்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தத்துக்கு நான் விளக்கம் சொல்லுவோம் புரியறதா இங்க இடத்துல தத் பித்ருவியானாம்னு சொல்லும் பொழுது யாரோட பித்ருவியானாம் அம்சுமானுடைய பித்ருவியானாம் இங்க இடத்துல வந்து ததக தத் புத்திரகான்னு சொல்லும் பொழுது அம்சுமானுடைய பிள்ளையான திலீபனும் திலீபாச்ச ராஜ்யாந்தே அப்படின்னா ராஜ்யத்தினுடைய அந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இது வானப்பிரஸ்தாசிரமம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா போவாளே அந்த டைம்ல ராஜ்யாந்தே வனே தபா தத்துவா அவரோட ராஜ்யத்தினுடைய அந்தத்தில் அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம் வனத்தில் காட்டில் தபா தத்துவா தபஸை தத்துவா செய்து விட்ட பிறகும் கூட அகிருதார்த்த ஏவ திவம் கதக அது வந்து அவன் வந்து ஃபுல்ஃபில் ஆக்க முடியல தேவர் அனேபிள் டு அக்கம்ப்ளீஷ் தேர் கோல் அகிருத்தார்த்தா அப்படின்னா அவளால கிருத்தம் தே குடன்ட் ஃபினிஷ் த ஒர்க்னு இருக்கும் அகிருத்தார்த்த ஏவ திவம் கதவுன்னு சொல்லும் பொழுது இந்த டியூவல்ல இருக்கு இங்க ரெண்டு பேர் இல்லையா அம்சுமான் ஒண்ணு இன்னொன்னு திலீபக அவன் ரெண்டு பேருமே தபக தப்துவா இங்க எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு சாட்ல அடிக்கிறேன் அப்பதான் அது புரியும் தபஹா பிளஸ் தப்துவா அப்புறம் அக்ருதார்த்தௌ இவ சரியா தபஹா தப்துவா அக்ருதார்த்தௌ ஏவ இவ போயிட்டாவா திவம் கதவு திவம்னா சொர்க்கத்தை அடைஞ்சுட்டான் சரியா கதவு இது எல்லாமே அவ ரெண்டு பேருக்கும் போறது அம்சுமான் திலீபக ரெண்டு பேருமே திவம் கதவு மேல் லோகத்துக்கு போயிட்டா என்ன எப்படி போனா எப்படி இருந்தா தபஸ் தத்வா
தபஸ் செய்து விட்ட பிறகும் கூட அகிருதார்த்தம் அனேபிள் டு அகம்ப்ளிஷ் தேர் கோல் என்ன பண்ணா அப்படின்னா திவம் சரியா அந்தே திலீபஸ்துதோ பகீரதஹ பகீரதஹ பிரம்மாணம் ஸ்வயம் புவம் பூம் ஈத்ருஷ்ய அம்சுபானுடைய அதாவது நீங்க இந்த இது புரிஞ்சுக்கணும் சகரன் சகரபுத்திரன் வந்து அந்த அசமஞ்சஸ்ங்கிறது ஒரு ராணிக்கு பிறந்தது 300 ராணிக்கு 60,000 குழந்தைகள் பிறந்தா அவ எல்லாரும் போய் தான் அந்த இதுல இது பண்ணிட்டான் 60,000 குழந்தைகள் வந்து அந்த பஸ்மம் ஆயிட்டான் அந்த அசமஞ்சஸுக்கு பிறந்ததுதான் இந்த அம்சுமானு அம்சுமானுடைய புள்ள வந்து திலீபன் திலீபனுடைய புள்ள பகீரதன் சரியா சோ அந்தே அந்தேனா இறுதியில் அர்த்தம் அட் த எண்ட் திலீப சுதக திலீபஸ்ய சுதக திலீப சுதக இது பேர் தான் தத்புருஷ சமாசம்னு பேரு ஷஷ்டி தத்புருஷம்னு பேரு ஏன்னா சஷ்டி விபக்தி தான் நாங்க யூஸ் பண்றோம் ராம கிரகம் அப்படின்னா ராமஸ்ய கிரகம் சீதாபதிகி சீதாயாக பதிகி அப்படின்னு சஷ்டி விபக்தி யூஸ் பண்றதுனால இட்ஸ் கால்ட் சஷ்டி தத்புருஷம்னு சொல்லுவான் சமாசத்துக்கு பேரு சோ திலீப சுதக திலீபஸ்ய சுதக அந்த திலீபனுடைய பிள்ளையான பகீரதக அந்த பகீரதகாக்கு அட்ஜெக்டிவ் தான் திலீப சுதக எப்படிப்பட்ட பகீரதன் யார் அவன் அப்படின்னா திலீபனுடைய பிள்ளையான அந்த பகீரதனானவன் பிரம்மாணம் அப்படின்னா பிரம்மாவை சரியா பிரம்மாவை பிரம்மாணம் ஸ்வயம்புவம் ஸ்வயம்புவம் அவருக்கு அட்ஜெக்டிவ் ஸ்வயம்பூ அவரு தானே உற்பத்தி ஆனவர் அந்த மாதிரி ஸ்வயம்புவம் பிரம்மாணம் ஸ்வயம்பூவாக இருக்கின்ற அந்த பிரம்மாவை உத்திஷ்ய அப்படின்னா நோக்கி அவரை குறித்து தபஹ தேபே தபஸை செய்தான் தேபேங்கிறது தபதி தபதஹ தபந்தி அதனுடைய லிட்டில் அகாரம் தேபே தேபாதே தேபிரே சரியா சோ தபஹ தேபேன்னு சொல்லும் பொழுது தபஸை செய்தான் அர்த்தம் சோ வந்து இங்க மெயின் சென்டென்ஸ் எது ஏகவச்சனம்பகீரதே யார குறிச்சி பிரம்மாணம் ஸ்வயம்புவம் உத்திஷ்ய பிரம்மாவான ஸ்வயம்புவான அவரை குறித்து தபஸை செய்தான் சரியா சாட்சாத் கிருதோ பிரம்மா கங்காம் புவி பிரேஷயித்தும் அங்கீகுர்வன் தத் பிரசாதாய பிரயத்தஸ்வே இதி பிராஹ சாட்சாத் கிருதஹ பிரம்மா பிரம்மாவானவர் சாட்சாத் கிருதஹ அப்படின்னா பிரம்மா பகீரத பகீரதேன சாட்சாத் கிருதஹ பகீரதனால் சாட்சாத்காரம் பண்ணப்பட்ட அந்த பிரம்மாவானவர் கங்காம் புவி பிரேஷயுதும் அங்கீகுருவன்னு கங்கையை புவி புவிங்கிறது பூமியில் பூஹு புவௌ புவஹ புவம் புவோ புவஹ புவா பூபியாம் பூபிஹி புவே பூபியாம் பூபியஹ புவஹ பூபியாம் பூபியஹ புவஹ பூபியாம் புவாம் புவி சப்தமியில இருக்கு சோ கங்காம் புவி கங்கையை பூமியில் பிரேஷயுதும் சரியா பிரேஷயுதும்ங்கிறது பிரேஷயதி பிரேஷயதா பிரேஷயந்தி அது வந்து துமுனந்தோம் சோ அந்த கங்கையை பூமியில் அனுப்புவதற்கு அங்கீகுருவன்னு அங்கீகாரம் பண்ணிக்கொண்டே கண்டினியூஸ்ல இருக்கு சத்ருல இருக்கு சோ அங்கி பிளஸ் குருவன்னுங்கிறது கிரு தாத்துவோட சத்ரு சேர்ந்திருக்கு பிரேஷயத்தும் அங்கீகுருவன்னு தத்து பிரசாதார்த்தம் தத் பிரசாதார்த்தம்ங்கிறதுல இந்த இடத்துல தத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த கங்கையினுடைய பிரசாதம் நான் வந்து ஐ எம் ரெடி டு சென்ட் கங்காப்பா நீ கங்கை வரத்துக்கு கங்கையோ நீ வந்து பூஜை பண்ணணும் அதனால தத்துங்கிறது தத் பிரசாதார்த்தம்னு சமாசத்துல இருக்கு அது பிரிச்சு சொல்லும் போது தஸ்யாக பிரசாதார்த்தம் அந்த கங்கையினுடைய அனுகிரகத்துக்கோசரம் பிரயதஸ்வ இது நீ பிரயத்தனம் பண்ணு என்று பிராக பிரயதஸ்வ அப்படிங்கிறது லோட்டு என்னது மத்தியம புருஷா ஏகவச்சனம் யதஸ்வ இருக்கு பார்த்தீங்களா அதோட பிரா உபசர்க்கம் பிரயதஸ்வ இது ஆக பிரயதஸ்வ பிளஸ் இதி பிரயதஸ்வேதி ஆ இ சேர்ந்து ஏன்னு குணசந்தி ஆயிருக்கு புரியறதா உங்களுக்கு சோ வந்து என்னதுங்க சாட்சாத் கிருதஹ பிரம்மா கங்காம்புவி பிரேஷயித்தும் அங்கீகுருவன்னு
தத் பிரசாதார்த்தம் பிரயத்தஸ்வ இதி பிராக. சரியா? சோ வந்து என்ன, இன்னும் ஒரு சென்டென்ஸ் படிச்சிருங்கோ. பகீரதா பகீரதா கங்காம் பிரசாதயித்தும் புனஸ்தபச்சகார. சோ வந்து என்ன, பகீரதனானவன் என்ன பண்ணான், கங்காம் பிரசாதயித்தும், கங்கையை பிரசாதயித்தும்னா பிரீத்தி செய்வதற்காக அர்த்தம், டு பிளீஸ் கங்கான்னு அர்த்தம். சரியா? பிரசாதயதி அதனுடைய துமுனந்தம், பிரசாதயித்தும் புனக திரும்பவும், தபஹ தபஸ்ஸை சகார, மூணு வேர்டு இருக்கு, புனஸ்தபச்சகார, புனக பிளஸ் தபஹ, அந்த இடத்துல அந்த புனகங்கல இருக்கிற அந்த விசர்க்கம் சகாரம் ஆயிடும், புனஸ் தபஹ பிளஸ் சகார தபச்சகார. சரியா? சா பிரசன்னா ஆக, அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சகார வந்து க்ரு தாது லிட்லகார இல்லையா காயத்ரி? ஆமா, சகார சக்ருது.